இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாளைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் வேதங்களில் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நம் நாளைய பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். நமது நாளைய தினத்தின் சுப பலனை இன்று அறிவதன் மூலம் நம்மால் ஓராயிரம் பிரச்சனைகளை கையாள இயலும். நாளைய தினத்தின் சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் திட்டமிட பொதுவான நாளை ராசிப்பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2022 சுப கிரது வருடம், சித்திரை 7ஆம் தேதி புதன்கிழமை. நாளை நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. நாளை சந்திராஷ்டம உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. நாளைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இல்லை ஆபத்தா என்பதை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானை ராசினாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, நாளை குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்க்கை துணிவு விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது மட்டும் உங்களது பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும். நாளை வியாபாரத்தில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். நாளை உங்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கிறது. அதாவது நாளை தினம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். சிலரது வீட்டில் சுபகாரி நிகழ்வுகளுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும். மேலும் நாளைய நாள் உங்களுக்கு சற்றே அனுகூலமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்திருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை மட்டும் சற்று தவிர்க்க வேண்டும். நாளை பணிகள் அதிகமாக காணப்படும். அதாவது ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்கும். நல்ல விளைவுகளை காண பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். மேலும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சிலர் பதட்டமாக இருப்பீர்கள். அதாவது உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும். எனவே அமைதியான மனநிலை மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட சித்தையற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரள நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உத்திரான நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். இதனைத் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய 11 ராசிக்காரர்களுக்கும் ஒரு வரி பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த விடலை பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, நாளை வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவி சற்று காலதாமமாக கிடைக்கும். நெருக்கமனிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது தேவையற்ற மனக்கசப்புகளை குறைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பெருமையை குறைத்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, நாளை கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ரோஹ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிருகச நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். மிதுன ராசிக்காரர்களே, நாளை தாயாரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். மேலும் மிருகசனத்துக்காரர்களுக்கு உதவி கிடைக்கும். திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களே, நாளை புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செல்லப்பட வேண்டும்.
குழந்தைகள் சில விஷயங்களில் பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். புதிய உணவுகளை தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த ஆலோசனையும் உதவியும் கிடைக்கும். திட்டமிட்ட சில பணிகளில் அலைச்சலுக்கு பின் ஆதாயம் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடக்கு, அதிர்ஷ்டயன் 7, அதிர்ஷ்டம் ஊதா நிறம். மேலும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சிம்மராசிக்காரர்களே, நாளை தனவரவின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் ஈடுபாடு அதிகரிக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களே, நாளை எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். வாழ்க்கையத்தினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தந்தையின் தேவையை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் முதலீடுகள் மேம்படும். வாழ்க்கை துணையின் உதவியால் பொருள் சேர்க்கை உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். விருச்சகராசிக்காரர்களே, நாளை எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் மேம்படும். விலகி சென்றவர்களை பற்றிய சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு உண்டாகும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் சற்றே சிந்தித்து செல்லப்பட வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். மகர ராசிக்காரர்களே, நாளை உத்தியோக பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கும்பராசிக்காரர்களே, நாளை புதிய முயற்சிகளில் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எழுத்து சார்ந்த துறைகளில் கற்பனை திறன் அதிகரிக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களே, நாளை உறவின் வகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். விவசாயம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதலும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடக்கு, அதிர்ஷ்ட 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மேலும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். மேலும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். நாளை தினம் புதன்கிழமை தனுசு ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான நாளாக இருக்கிறது. அதாவது நாளைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் அமையப் போகிறது.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.